ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிசி சிலபஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரைஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அண்டு சுதேசி மூமெண்ட், அதாவது தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும் உடைய பார்ட் டூ தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து 12th லெசன், ஓகேங்களா? ஹிஸ்ட்ரி 12th லெசனுடைய செகண்ட் யூனிட் வந்து பார்ட் டூவை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஃபார்மேஷன் ஆஃப் முஸ்லீம் லீக், ஓகேங்களா? ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் முஸ்லீம் லீக் வந்து எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து 1906 வந்து நடந்துச்சு, ஓகேங்களா? ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் முஸ்லீம் லீக் எப்போ நடந்துச்சு? 1906, ஓகேங்களா? ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, முஸ்லீம்ஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, 6 மணிக்கு வந்து மசூதிக்கு போவாங்க, ஒரு ஃபார்மாக வந்து நிற்பாங்க, லைனாக அப்படியே நிற்பாங்க. ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் முஸ்லீம் லீக் அப்படின்னா வந்து 1906, ஓகேங்களா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபார்மேஷன் ஆஃப் முஸ்லீம் லீக் அப்படின்னா 1906. ஓகே, ஸோ இது எப்படி நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் முஸ்லீம் லீக் ஏன் நடக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்கலாம். ஸோ ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஆகுது, ஓகேங்களா? இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ ஆரம்பிக்கும் போது அந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹிந்துஸ் தான் வந்து உயர்குடியினர் தான் வந்து அதில் இருக்காங்க. ஸோ இதற்கு மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து முஸ்லீம்ஸ்க்கு வந்து ஒரு பயம் ஏற்படுது. ஓகே, நிறையா வந்து ஹிந்துஸ் இருக்காங்க, நமக்குன்னு தனியாக வந்து ஒரு செப்பரேட்டாக ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து லார்ஜ் நம்பர் நிறைய எஜுகேட்டட் முஸ்லீம்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்கனைசேஷன் இருக்கணும்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அதே மாதிரி பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்கன்னா டிவைட் ரூல் பாலிசி வந்து கொடுக்குறாங்க, ஓகேங்களா? பிரித்தாளும் கொள்கையை பண்ணும்போது அதை வந்து முஸ்லீம்ஸ் வந்து ஏற்றுக்கிறாங்க. முஸ்லீம் லீக் வந்து எப்போ செட்டப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப் ஆஃப் சலீமுல்லா கான், ஓகேங்களா? சலீமுல்லா கான் த நவாப் ஆஃப் டாக்கா, ஓகேங்களா? அவர் தான் வந்து 1906 வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டண்டான கொஸ்டின், முஸ்லீம் லீக் வந்து எப்போ செட்டப் பண்ணாங்க அப்படின்னா வந்து 1906, ஓகேங்களா? ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க, முஸ்லீம்ஸ் அதாவது ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்னால வந்து ஒரு பயம் வந்து தான் வந்து தனியாக வந்து ஒரு ஆர்கனைசேஷன் உருவாக்குறாங்க, அதுதான் வந்து முஸ்லீம் லீக். ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் முஸ்லீம் லீக் வந்து எப்போ ஆச்சுன்னு கொஸ்டின்ஸ் கேட்டால் வந்து 1906, யார்னால வந்தனா சலீமுல்லா கான், ஓகேங்களா? ஸோ இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் அப்படின்னா, நம்ம வந்து சலீம் படம் பார்த்துருப்போம், ஓகேங்களா? ஸோ முஸ்லீம்ஸ் அப்படின்போது சலீம் அப்படின்ற ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுடைய எய்ம் என்னன்னா ரைட்ஸ் ஆஃப் முஸ்லீம்ஸ், ஓகேங்களா? அதாவது முஸ்லீம்ஸுடைய ரைட்ஸை வந்து பாதுகாக்கிறது தான் வந்து இதுடைய முக்கியமான கொள்கை, ஓகேங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரத் ஸ்பிளிட் பார்க்க போகிறோம், அதாவது சூரத் பிளவு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஜஸ்ட் வந்து நான் இங்கே டெஃபினிஷன்ஸ் ஃபஸ்ட்டு கொடுத்துட்றேன், அப்படின்னா என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து மாட்ரேட்ஸ் இருக்காங்கள்ல, ஸோ மாட்ரேட்ஸ்னால் மிதவாதிகள் இருக்காங்க, அதுக்கடுத்து வந்து தேசியவாதிகள் இருக்காங்க, ஓகேவா? நேஷ்னலிஸ்ட்னு சொல்லுவாங்க, மிலிட்டன்ட் நேஷ்னலிஸ்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா கருத்து வேறுபாடுகள் நிறையா வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒன் செகண்ட், ஓகே. ஸோ கருத்து வேறுபாடுகள் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரீமிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா தீவிர தேசியவாதிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சுவராஜ் வந்து நம்ம அடைஞ்சே தரணும், அதுதான் வந்து நம்முடைய கோல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து மாட்ரேட்ஸ் வந்து அதுக்கு வந்து இல்லை, அப்படியெல்லாம் வந்து எடுத்ததுமே வந்து பண்ண முடியாது, பிரிட்டிஷ்க்கு எதிராக வந்து அவங்க வந்து ப்ரிப்பேர்டாக இல்லை, அவங்க வந்து அந்த மனநிலைக்கே இல்லை, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து லார்ட் மின்ட்டோ, ஓகேவா, மின்ட்டோ பிரபு வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்ஸாக வந்து நியமிக்கிறாங்க, இந்திய அரசு பிரதிநிதியாக வந்து பணி அமர்த்தப்படுறாரு 1906. ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், சூரத் ஸ்பிளிட் அப்போ வந்து யார் வந்து செக்ரட்டரியாக இருந்தாங்க, இந்திய அரசு பிரதிநிதியாக யார் இருந்தாங்கன்னு கேட்பாங்க. மின்ட்டோ, லார்ட் மின்ட்டோ பிரபு, அதுவும் ஈஸியாக ஞாபகம், சூரத் ஸ்பிளிட், ஓகேங்களா? அப்போ வந்து சின்னதாக ஒரு மினி பிளவு ஏற்படுது, மின்ட்டோ அப்படின்னா சூரத் பிளவு ஏற்படும் போது யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்ட்டோ இருக்காங்க. எப்போ அப்படின்னா 1906, ஓகேங்களா? ஸோ இது எப்போ நடக்குது அப்படின்னா 1907 வந்து ஒரு எலெக்ஷன், காங்கிரஸ் எலெக்ஷன் பார்ட்டி நடக்கும். ஸோ அப்போ தான் வந்து ஒரு பிளவு ஸ்பிளிட் ஏற்படும், ஓகேங்களா? காங்கிரஸில் வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து ஒரு ஸ்பிளிட் ஏற்படும், அதுதான் வந்து நம்ம என்ன சொன்னால் சூரத் பிளவு அப்படின்றது தான் வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ சூரத் பிளவு அப்படின்றது வந்து 1907, ஓகேங்களா? ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க, சூரத் பிளவு அப்படின்னா 1906, ஓகேங்களா? ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான கொஸ்டின், சூரத் ஸ்பிளிட் அப்படின்னா 1907, ஓகேவா? ஸோ 1907. ஸோ ரேட் வந்து என்ன, எலி, ஏழு அப்படின்னு அமைச்சுங்க, ராட், சூரட் ரேட் இருக்குல்ல, ஸோ ரேட்னா எலி, 1907, அவ்வளோதான் ஷார்ட்கட்டு.
ஸோ அதுக்கடுத்து இது எப்படி நடந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கல்கத்தா மாநாடு நடக்குது எப்போ அப்படின்னா 1906 ஓகேங்களா. 1906 வந்து கல்கத்தாவில் வந்து மாநாடு நடக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூரத் ஸ்பிரிட், அதாவது ரெண்டு பேருமே வந்து பிரிஞ்சு போகிற நிலைமையில் வந்து இருப்பாங்க. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாநாட்டில் மிதவாதி தேசியவாதிகள் கோரிக்கை ஏற்று தாதாபாய் நேருஜியை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிரசிடெண்ட்டாக நியமிச்சிருவாங்க. ஓகே, நம்ம வந்து இந்த பிரிவை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோக்கத்தோடு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தாதாபாய் நௌருஜியை வந்து தலைவராக ஏற்றுவாங்க. ஸோ இதையும் வந்து நம்ம ஈஸியாக ஞாபகம். இது இந்த தாதாபாய் நௌருஜியை எதிர்த்து போட்டுட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாட்ரேட்ஸ் ஓகேங்களா. அவரும் மாட்ரேட்ஸ் தான். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரோஷா மேத்தா ஓகேங்களா. அந்த பிரோஷா மேத்தா வந்து 1906 தேர்தலில் வந்து தோற்கடிக்கப்பட்டிருப்பார் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா 1906 வந்து கல்கத்தா செக்ஷன். கல்கத்தா செக்ஷனில் வந்து யார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தலைவர் ஆகிறாங்க பிரசிடென்ட் ஆகிறாங்கன்னா தாதாபாய் நேருஜி. அது வந்து தேர்தல் வைக்க மாட்டாங்க, அவங்களே வந்து தேர்ந்தெடுத்துப்பாங்க. ஸோ இதை எப்படி நான் வச்சுக்கோங்கன்னா சிடின்னு நான் வச்சுக்கோங்க. 1906 வந்து கல்கத்தாவில் வந்து தாதாபாய் நேருஜி, அதாவது வயசில் மூத்தவர் தாதா அப்படின்ற போது வயசில் மூத்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து தலைவராக ஏற்றுட்டாங்க அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. அவருக்கு எதிர்த்து வந்து யார் போட்டிட்டாங்கன்னா பெருஷா மேத்தா. பெருஷா மேத்தா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தேர்தலில் வந்து தோற்கடிக்கப்படுறாரு. ஸோ ஷார்ட்கட்ஸ் அப்படியே சொல்லிகிட்டே வரேன், இதுக்கு தனியாக செப்பரேட்டாக ஷார்ட்கட்ஸ் இல்லை. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ரிசொலூஷன்ஸ் வந்து கொண்டு வராங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேசியவாதிகள் ஓகேங்களா. தேசியவாதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா 4 ரிசொலூஷன் கொண்டு வராங்க. என்னென்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதாவது ஸ்வதேசி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்வதேசி வந்து பைக்காட் பண்ணுறது, அதுக்கடுத்து வந்து புறக்கணித்தல் பைக்காட், அதுக்கடுத்து வந்து தேசிய கல்வி கொண்டு வரணும், அதுக்கடுத்து வந்து சுயாட்சி செல்ஃப் கவர்மெண்ட் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 4 தீர்மானங்கள் வந்து தீவிர தேசியவாதிகள் வந்து நிறைவேற்றுறாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து 1907 வந்து பார்த்தீங்கன்னா புனேயில் நடக்கிறதா இருந்துச்சு ஓகேங்களா. நெக்ஸ்ட் செக்ஷன் எப்போ அப்படின்னு பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து 1907 வந்து தாதாபாய் நேருஜி வந்து தலைவராக தேர்ந்தெடுத்துட்டாங்க. 1907 வந்து ஒரிஜினலாக வந்து புனேயில் வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிதவாதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே வந்து பயப்படுவாங்க. ஏன்னா வந்து புனே வந்து பார்த்தீங்கன்னா தேசிய தீவிரவாதியுடைய கோட்டை அது ஓகேங்களா. அது ஒரு தேசிய தீவிரவாதியுடைய கோட்டை அப்படின்ற புனே வந்து கோட்டை. அதனால் வந்து மாட்ரேட் வந்து பயந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சூரத்துக்கு வந்து மாற்றிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எங்கே இருந்துச்சு 1907 அப்படின்னு கேட்டால் பூனை இருந்துச்சு, பூனை இருந்துச்சு. அதை எங்கே மாற்றினாங்கன்னா ராட்டு சூரத்துக்கு மாற்றிட்டாங்க ஓகேங்களா. ஸோ ஈஸியாக ஞாபகிச்சுக்கோங்க. 1907 வந்து காங்கிரஸ் செக்ஷன் எங்கே நடக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா புனேயில் நடக்கிறதா இருந்துச்சு. பூனை போயிட்டு அதுக்கடுத்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டை பிடிக்கிறாங்க, சூரத்தில் விற்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இந்த எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் நிற்கிறாங்க, அதாவது மாட்ரேட் ஓகேங்களா. மாட்ரேட்ஸ்க்கு வந்து மிதவாதிகளுக்கு வந்து சார்பாக வந்து ராஜ் பிகாரி கோஷே வந்து நிற்கிறாரு ஓகேவா. ராஜ் பிகாரி கோஷை வந்து மதவாதிகளுக்கு பதிலாக நிற்கிறாங்க. தீவிர தேசியவாதிகளுக்கு இடத்துல வந்து லாலா லஜபத் ராய் வந்து பேரை வந்து முன்வைக்கிறாங்க. ஆனால் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இந்த பிரிவு போகிற மாதிரி இருக்குது, அதனால் வந்து நான் வந்து தேர்தலில் நிற்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டியிட மறுத்துடுறாரு ஓகேங்களா. ஸோ மறுத்ததுமே வந்து ஒரு கேள்வி வந்து நடக்குது அந்த இடத்துல அந்த செக்ஷனில் எவங்க அப்படின்னா 1907 வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதாவது 1906 வந்து அந்த 4 தீர்மானங்கள் கொண்டு வந்தாங்கல்ல, அதை வந்து பின்பற்றுறதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க ஓகேங்களா. என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா 1906 கல்கத்தா மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட 4 தீர்மானங்கள், அதான் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, சுதேசி புறக்கணிப்பு அதுக்கடுத்து வந்து தேசிய கல்வி சுயாட்சி ஓகேங்களா. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஏற்றுக்கிறதா இல்லையான்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அப்போ என்ன சொல்கிறாருன்னா மாட்ரேட்ஸான பெரோஷா மேத்தா ஓகேங்களா. பெரோஷா மேத்தா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து நம்ம வந்து அஜந்தாவில் வந்து ரிமூவ் பண்ணணும் ஓகேங்களா. தீர்மானம் நிகழ்ச்சியை வந்து நிகழ்வில் வந்து நீக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை உடனே வந்து அந்த மாநாடு வந்து குழப்பத்தில் நடக்குது. ஏன்னா வந்து மிதவாதி வந்து நீங்க எப்படி நாங்க கொண்டு வந்த தீர்மானங்கள்லாம் வேணாம்னு சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு தேசியவாதிகள் தீவிர தேசியவாதிகள் மிலிட்டன்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா நாங்க வந்து இதை வந்து எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து விலகி போயிடுறாங்க ஓகேங்களா. ஸோ மிலிட்டன்ஸ் எல்லாம் வந்து அந்த தீர்மானம் வந்து குழப்பத்தில் வந்து முடியுது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து அதில் யாருமே இல்லாத ஒரு நிலை, அந்த தீவிரவாதிகள் இல்லாமல் புதுசாக ஒரு காங்கிரஸ் இருக்காங்க. அந்த காங்கிரஸ் தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து மேத்தா காங்கிரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்து தீவிர தேசியவாதிகள் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் வந்து கோச்சிக்கிட்டு போயிடறாங்க, நாங்கள் வந்து காங்கிரஸ் விட்டு வெளியே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அதுக்கடுத்து வந்து 1908 வந்து ஒரு செக்ஷன் காங்கிரஸ் செக்ஷன் நடக்குது. அந்த காங்கிரஸ் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா
வெறும் மாட்ரேட்ஸ் மட்டும்தான், மிதவாதிகள் மட்டும்தான் வந்து அந்த செக்ஷனில் வந்து அட்டன் பண்ணுறாங்க. ஓகேங்களா, மிதவாதிகள் மட்டும்தான் அந்த செக்ஷன் அட்டன் பண்ணுறாங்க. ஆனால் வந்து மிதவாதினால் வந்து நல்ல வந்து திறமையாக வந்து செயல்பட முடியல. ஏன்னா வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பிரிட்டிஷ்க்கு கீழே வந்து பிரிட்டிஷ்க்கு என்ன சொல்கிறாங்களோ, ஸோ அவங்களுக்கு மனு போடுறது, பிரிட்டிஷ்க்கு வந்து எதிராக வந்து பெருசாக வந்து எதுவும் பண்ணுறதுலாம் அதனால் பெருசாக செயலாற்றல. அதே மாதிரி வெளியே போன மிலிட்டன்ஸ் தீவிர தேசியவாதிகள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாலும் வந்து ஒரு காங்கிரஸ் மாதிரி ஒரு புதிய பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷனை வந்து உருவாக்க முடியல. ஓகேங்களா, அதுக்கு முக்கியமாக ஒரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே இருந்த லீடர்ஸ் எல்லாமே வந்து பிடிச்சி ஜெயிலில் போட்டுறாங்க. அது வந்து ஒரு முக்கியமான வந்து ஒரு ஃபெயிலராக வந்து சொல்கிறாங்க. அங்கனால் வந்து புதுசாக வந்து ஆர்கனைசேஷன் உருவாக்காது. ஸோ உங்களுக்கு இது ஈஸியாக தெரிஞ்சிருக்கும், சூரத் ஸ்பிளிட் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது. 1907 வந்து எலெக்ஷனில் வந்து ஒரு மோதல் ஏற்பட்டதுனால வந்து கலையுது. அதாவது ஃபஸ்ட்டு வந்து 1906 வந்து பிரிவினை தடுக்கிறதுக்காக வந்து தாதாபாய் நேருஜி வந்து இருக்காங்க. தாதாபாய் நேருஜியை வந்து எதிர்த்து போட்டது யாருன்னா பெருஷோ மேத்தா. அப்போ வந்து தேசியவாதிகள் தீவிர தேசியவாதிகள் வந்து 4 ரெசல்யூஷன்ஸ் வந்து பாஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த செக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு பூனேல நடக்கிற மாதிரி இருந்துச்சு, அந்த பூனேலேருந்து சூரத்துக்கு மாற்றுறாங்க. அதுக்கடுத்து வந்து 1907 வந்து எலெக்ஷனில் மாட்ரேட்ஸில் வந்து ராஜ்பிகார் கோஷி நிற்பார் இங்கே மாட்ரேட் சார்பாக. அதுக்கடுத்து வந்து மிலிட்டன் சார்பாக வந்து லாலா லஜபத் ராய் வந்து நிற்பார். ஆனால் வந்து பேர் வைப்பாங்க, ஆனால் அவர் வந்து நான் நிற்கல அப்படின்னு சொல்லிடுவாங்க. மெரோசோ பெரோஷா மேத்தா வந்து சொன்னதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ ரொம்ப 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 ஈஸியான விஷயந்தான். ஓகே, அதுக்கடுத்து வந்து புரட்சிகர தேசியவாதம். ஓகேங்களா, ரெவல்யூஷன் வந்து நடக்குது. ஓகேங்களா, இந்த எக்ஸ்ட்ரீமிஸ் இருக்காங்கள்ல, அதாவது புரட்சிகர தேசியவாதிகள் வந்து உருவெடுக்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1908 அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து சேஞ்ச் ஆகுது. அதாவது தீவிர தேசியவாதிகளாக வந்து தேசியவாதிகள் வந்து பார்த்தீங்கன்னா புரட்சிகர தேசியவாதமாக வந்து மாறுறாங்க. ஓகேங்களா, ஸோ இதை வந்து நம்ம சுவாமி விவேகானந்தா வந்து அவர் வந்து சொல்கிறார், என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெங்காலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து தீவிரவாதிகள்லாம் வந்து நிறையா வந்து இருந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ அவங்க அவர் என்ன சொல்கிறாருன்னா, எக்லான உடலையும் நரம்புகளை வந்து வளர்க்க அக்காரா, ஓகேவா, அக்காரா அப்படின்ற உடற்பயிற்சி நிலையம் வந்து நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தா வந்து சொல்லியிருக்காங்க. அப்போவே வந்து 1970s வந்து பெங்கால்ஸ்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்ன கொண்டு வந்திருக்காங்க, அக்காராஸ். ஓகேவா, ஸோ இப்போ வந்து அக்காராஸ் அப்படின்றது வந்து உடல் பயிற்சி ஜிம்மு. ஓகேங்களா, ஸோ அக்காராஸ்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பக்கிம் சந்திர சட்டர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த மடம் என்னும் நூலை வந்து ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஒரு புரட்சிகர தேசியவாதம் உருவாக்குறதுக்கு வந்து அதாவது புரட்சிகர தேசியவாதம் அப்படின்றது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து போயிட்டு பிரிட்டிஷை வந்து கொலை பண்ணுவாங்க. ஸோ இண்டிவிஜுவலாக வந்து கொலை பண்ணுவாங்க, குண்டு வீசுவாங்க, இந்த மாதிரி நிறைய அதாவது எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து ரொம்ப தீவிரமாக பண்ணுறது, போய் கொலை பண்ணுற லெவலுக்கு போயிடுவாங்க. ஓகேங்களா, இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பக்கிம் சந்திர சட்டர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த மடம். ஓகேவா, ஸோ இது ஆனந்த மடம் அப்படின்ற ஒரு நூலை வந்து எழுதியிருப்பாங்க. அதில் நிறைய பேர் வந்து இன்ஸ்பயர் ஆகிருப்பாங்க. அதே மாதிரி வந்து ஆனந்த மடம் வந்து பார்த்தீங்கன்னா வந்தே மாதிரம். ஓகேங்களா, இந்த வந்தே மாதிரம் அப்படின்ற ஒரு பாடலும் வந்து பார்த்தீங்கன்னா சுதேசி மூமெண்ட்டுடைய ஆந்தமாக வந்து மாறியிருக்கு. ஓகேங்களா, இந்த சுதேசி மூமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபேக்டரை வந்து கண்ட்ரோல் பண்ணாதனால தான் வந்து புரட்சிகர தேசியவாதம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசியலற்ற அக்காரா செயல்பாடு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்பினாங்க. ஓகேவா, நம்ம வந்து உடல் வந்து நல்லா வந்து வச்சுட்டு வந்தால் தான் பிரிட்டிஷை வந்து எதிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நினச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இவங்க வந்து கண்ட்ரோல் பண்ண மறந்துட்டாங்க, தீவிர தேசியவாதிகள் வந்து. ஏன்னா வந்து காங்கிரஸில் வந்து நிறையா தீவிர தேசியவாதிகள் வந்து நிறைய யங் பீப்புள்ஸ் தான் வந்து இருந்தாங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம கையில் வச்சுட்டு லாங் டேர்மாக ஒரு மூமெண்ட்டை வந்து பண்ணி நம்ம வந்து க்ரோத் ஆஃப் இண்டிவிஜுவலில் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடியாமல் அந்த தீவிர தேசியவாதிகள் வந்து அதனால் பண்ண முடியல அவங்களால. ஸோ யங் பீப்புள்ஸை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு பிரிட்டிஷ் எதிராக வந்து போராட்டம் பண்ண முடியல. அதனால் வந்து அந்த யங் பீப்புள் என்ன பண்ணாங்க, தப்பு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் சிம்ப
சிம்பாலிக் ரெவல்யூஷனாக தான் இருக்குது. அதாவது நாங்கள் வந்து வீரத்தை வந்து மீட்டெடுக்கும், நாங்களாம் வீரமான ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்குற மாதிரி தான் இந்த புரட்சிகர தேசியவாதம் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவில் நடந்த மூமெண்ட் மாதிரியெல்லாம் ஒன்றுமே கிடையாது, பிரிட்டிஷ்க்கு எதிராக வந்து பிரிட்டிஷ் அடக்கணுன்றதுக்காக தான் வந்து பண்ண மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து ரெண்டு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்பாங்க, நிறைய கொஸ்டின்ஸ் இதிலிருந்து கேட்டிருக்காங்க. அலிப்பூர் குண்டுவெடிப்பு, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அனுஸ்மிருதி, ஓகேவா, ஓகேவா, அனுசீலன் ஸ்மித் சமிதி, ஓகேவா, அனுசீலன் சமிதி அப்படின்றது வந்து கல்கத்தாவில் 1902 வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. யாரால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயேந்திரநாத் பானர்ஜி, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பரிந்தர் குமார் கோஷ். பரிந்தர் குமார் கோஷ் அப்படின்னா அரவிந்த் கோஷுடைய சகோதரர், ஓகேங்களா? ஸோ இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை எப்படி ஞாபகிச்சிக்கலாம் அப்படின்னா, அணு வந்து கல்கத்தாவில் இருக்காங்க, அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது பொண்ணு, அவங்க பார்க்குறதுக்கு வந்து டிம்பீர் மாதிரி இருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் ஒரு ஷார்ட்கட்காக தான். ஸோ அனுசீலன் சமதி வந்து யார் வந்து கல்கத்தாவில் வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1902 வந்து பார்த்திங்கன்னா ஜதேந்திரநாத் பானர்ஜி, அரவிந்த் கோஷுடைய சகோதரரான பரிதர் குமார் அப்படின்றவர் தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து இதே மாதிரி வந்து டாக்காவில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க, ஓகேங்களா? டாக்காவில் எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 1906 வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அணுசிலன்ஸ் மதியை வந்து டாக்காவில். யாரால் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா புலின் பிகாரி தாஸ், ஓகேவா, புலின் பிகாரி தாஸ்னால வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இது எப்படி ஞாபகிச்சிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா டாக்காவில் வந்து புலி வந்து ஆறுல வந்து தண்ணி குடிக்க வந்திருக்கு, புலிக்கு வந்து தாகம் எடுத்திருக்கு டாக்காவில். ஸோ தாகம் எடுத்தனால வந்து ஆறில் வந்து தண்ணி குடிக்க வந்திருக்கு, ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து வந்து வீக்லி நியூஸ் பேப்பர் யுகந்தர் அப்படின்ற பத்திரிகையும் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து வந்து இந்த கல்கத்தா சேர்ந்த அணுசிலன் சமதி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிதி திரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அது எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து சங்பூர், ஓகேவா, சங்பூர் இங்கே ரங்பூர்னு கொடுத்துருக்காங்க, தமிழில் வந்து சங்பூர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சங்பூர் வந்து முதல் சுதேசி கொள்கையை வந்து நடத்தினாங்க, ஓகேங்களா? எப்போ நடத்துகிறாங்கன்னு கேட்பாங்க, August 1906 வந்து நடத்துகிறாங்க. ஆறு தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு ஞாபகிச்சுக்கோங்க. ஆரம்பித்தது வந்து 1902. ஸோ இதில் வந்து ஃபண்ட் வந்து ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஓகேங்களா? சுற்றி ஞாபகம் வச்சுக்கோங்க. கல்கத்தா அணுசிலன் சமதி வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் வந்து முதல் சுதேசி கொள்கையை வந்து நடத்துனாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதி வந்து திரட்டத்திற்காக, ஓகேங்களா, 1906. அதுக்கடுத்து வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான க்வெஸ்சன், ஓகேங்களா, ஹேமச்சந்திர கனுங்கா, ஓகேங்களா? ஹேமச்சந்திர கனுங்கா அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா மிலிட்ரி ட்ரைனிங்காக வந்து பாரிஸ்க்கு போகிறாரு. எப்போனா 1906 வந்து போகிறாங்க. ஸோ பாரிஸ்க்கு போயிட்டு ஸோ அங்கேருந்து வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா ரிட்டன் வந்து வராரு. ஸோ இந்தியாவுக்கு வந்து 1908 வந்து 2 கழிச்சு வராரு. ஸோ அவர் இன்னும் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாம் ஃபேக்ட்ரி வந்து எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணித்தலா, ஓகேவா, மணித்தலா அப்படின்ற இடத்துல வந்து ஒரு பாம் ஃபேக்ட்ரியை வந்து பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து நடக்குது. இந்த சுதேசி போராட்டக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொடூரமாக நடத்துகிறாங்க. யார் நடத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து டங்க்லஸ் கிங்ஸ்ஃபோர்ட், ஓகேங்களா, டங்க்லஸ் கிங்ஸ்ஃபோர்ட் வந்து அவங்க சுதேசி போராட்டக்காரர்கள் வந்து கொடூரமாக நடத்துனாங்க. ஸோ அவரை வந்து கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ரெண்டு பேர் வந்து இறங்குறாங்க, ஓகேங்களா, புரட்சிக்கார தேசியவாதியான ரெண்டு பேர் வந்து இறங்குறாங்க. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குத்ரம் போஸும் பிரபுல்லா சகி, ஓகேவா, பிரபுல்லா சாகி வந்து ரெண்டு பேரும் இறங்குறாங்க. குதிரம் போஸ் வந்து பார்த்தீங்கன்னா 18 ஆகுது, பிரபுல்லா சாகிக்கு வந்து 19 ஆகுது, ஓகேங்களா? ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 30 April 1908 வந்து போகிறாங்க. அந்த பாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கேரேஜ் மேலே போடுறாங்க. ஸோ அதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிங் ஃபோர்ஸ் பதிலாக வந்து மாறுதலாக வந்து தப்பி வேறு ரெண்டு பேர் மேலே போட்டுறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இங்கிலீஷ் உமன் வந்து இறந்துடுறாங்க, தவறுதலாக வந்து வேறு இடத்துல போட்டுடுறாங்க, ஓகேங்களா? ஸோ இது நடந்துமே என்ன பண்ணுறாங்கன்னா அரஸ்ட் பண்ணுற விஷயங்களை ஆரம்பிக்கிறாங்க. யாரெல்லாம் அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அரவிந்த் கோஷ், பரேந்திரநாத், அதாவது அவங்க தம்பி இருக்காங்கன்னா பரிந்தர் குமார் கோஷ், அவங்களையும் சார்ந்து ஒரு 35 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த கேஸ்க்கு வந்து யார் வந்து ஆஜர் ஆகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சித்ரஞ்சன் தாஸ், ஓகேவா, சித்ரஞ்சன் தாஸ் தான் வந்து
வக்கீலாக வந்து ஆஜராகிறாங்க. ஸோ அதில் வாதாடுறாங்க, அதில் ஜட்ஜ்மெண்ட் வருது. ஓகேங்களா, என்ன ஜட்ஜ்மெண்ட் வருது அப்படின்னா, அரவிந்த் கோஷ் வந்து எந்த தப்பும் பண்ணல, அவர்கிட்ட வந்து அவர் தப்பு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை, அதனால் அவரை ரிலீஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து வந்து பரேந்திரகுமார் கோஷியும் அதுக்கடுத்து வந்து உலஸ்காந்த் தக்தா, ஓகேவா, அவங்களையும் வந்து டெத் பெனால்ட்டி கொடுத்துறாங்க, மரண தண்டனை கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கடுத்து வந்து அவங்கள வந்து கடைசியில் வந்து ஆயுள் தண்டனையாக வந்து அதை குறைச்சிருக்காங்க. சரி, அதுக்கடுத்து வந்து இந்த விசாரணைலாம் முடிஞ்சிச்சு, அரவிந்த் கோஷ் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னடா இப்படி ஆயிடுச்சு, நம்மளை அரசு மாட்டாங்க, ஒரு மன வளர்ச்சல் ஆகிட்டு அவர் வந்து ஆன்மீக பாதையை தேர்ந்தெடுத்து பாண்டிச்சேரிக்கு போயிடுறாரு. அவர் 1950 தான் வந்து இறந்திருக்காரு. ஓகேங்களா, ஆனால் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயுதம் மீது ஒரு புரட்சி செய்யணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு, ஆனால் அது நிறைவேறாமையே போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்து வந்து பிரிட்டிஷுடைய அடக்குமுறைகள் வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்க, இதில் ஷார்ட்கட் சொல்லிடுறேன், சாரி ஷார்ட்கட் சொன்னால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஷார்ட்கட் சொல்லிடுறேன். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு நான் ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், இது கூட சொல்லிடுறேன் பாருங்கள், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஹேமச்சந்திரா கனுங்கா, ஓகேவா, ஹேமச்சந்திரா கனுங்கா வந்து பாரிஸ் போகிறதுக்கு வந்து பறந்து போகிறாரு. யார், ஹேமச்சந்திர கனுங்கா பறந்து பாரிஸ்க்கு போகிறாங்க, ஏரில் போகிறாங்க, ஆறில் போகிறாங்க. ஓகேவா, 1906 போகிறாங்க, ஆறு ஏர், ஓகேவா, பறந்து பாரிஸ்க்கு போயிட்டாங்க, பறந்து பாரிஸ் போகிறாங்க. பாரிஸ் போயிட்டு 2 கழித்து ரிட்டன் வராங்க. 2 கழித்து ரிட்டன் வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, மணிக்கணக்காக வந்து பாம் ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க. ஓகேங்களா, மணிக்கணக்காக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பாம் வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து மணித்தலா. ஸோ மணித்தலா வந்து மணிக்கணக்காக வந்து குண்டு தயாரிக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ யாரை கிங் யாரை வந்து கொலை பண்ணலான்னு பிளான் பண்ணாங்க அப்படின்னா, நம்ம தக்லஸ் அண்ணன், தக்லஸ் கிங்ஸ் ஃபோர்டை வந்து கொலை பண்ணலான்னு பிளான் பண்ணாங்க. அதில் வந்து யார் 2 போகிறாங்கன்னா, ஒருத்தர் வந்து குதிரம் போஸ், ஓகேவா, குதிரையில் போகிறாரு, ஓகேவா, குதிரையில் போகிறவர் 18 ஆகுது. இன்னொருத்தர் வந்து சாக்கு பையை மூடிட்டு போகிறாங்க, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 19 ஆகுது. சாக்கு பை அப்படின்னா வந்து பாகுபலியில் வந்து போவார் பார்த்தியா, பிரபாஸ் வந்து ஒரு துணியை சாக்கு பை இருக்குல்ல, ஸோ அதை போயிட்டு போகிறாங்கன்னு நான் வச்சுக்கோங்க. ஸோ அதில் வந்து 08 பதிலாக, ஓகேவா, ஸோ 08 பதிலாக 30, ஓகேவா, 30 பதிலாக 08 போட்டுடுறாங்க. அந்த 3 இப்படியே பார்த்துட்டு அவங்க இப்படி 8 இருக்குது ஜஸ்ட், அதாவது என்ன பண்ணாங்க, பாம் தப்பாக போட்டாங்களா, அந்த மிஸ்டேக்காக ஷார்ட்கட்டு. ஓகேங்களா, ஸோ 30, ஓகேவா, 30 குறியை வந்து 30 தப்பாக வச்சிட்டாங்க, 08, ஓகேவா, 1908 ஏப்ரல். ஓகேங்களா, ஸோ அதுக்கடுத்து வந்து குதிரம் போஸை வந்து என்ன பண்ணுறாங்க, அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா, அவர் குதிரையில் போயிட்டு இருந்தார், குதிரையில் போயிட்டு இருந்திருக்கும் போது போய் பிடிச்சி அவரை வந்து மர்டர் பண்ணிடுறாங்க. சாக்கு பை மாட்டின்னு போகிறாருல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணிக்கிறாரு, மூச்சு தண்டலையே அவரே செத்துட்டார் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணாங்க, 35 அரெஸ்ட் பண்ணாங்க. ஓகேங்களா, ஸோ இதில் யார் வாதாடி ஜெயித்தாங்க அப்படின்னா சித்ரஞ்சன், ஓகேவா, சித்தி தான் வந்து வாதாடி ஜெயித்தாங்க அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க, சித்ரஞ்சன் தாஸ். இதுதான் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா அலிப்பூர் குண்டுபிடிப்பு வழக்கு. ஓகே, ஸோ அதுக்கடுத்து வந்து மின்டோ மார்லி ரிஃபார்ம். ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், தெரிஞ்சு வச்சுக்கோங்க, மின்டோ மார்லி ரிஃபார்ம். இது வந்து புக்கில் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கல, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ மின்டோ மார்லி ரிஃபார்ம் அப்படி இல்லைன்னா வந்து இந்தியன் கவுன்சில் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து 1909 வந்து ஆக்டை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா December 8 வந்து கொடுத்துருக்க மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஆனால் December 8 கிடையாது. ஸோ 1909 வந்து இந்தியன் கவுன்சில் ஆக்ட் அப்படி இல்லைன்னா வந்து மின்டோ மார்லி ரிஃபார்ம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து மாட்ரேட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரிஃபார்மை வந்து வெல்கம் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க, இது ரொம்ப கஷ்டம், இதை வந்து ரொம்ப நம்ம பவர்ஸ் எல்லாம் வந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அவங்களே வந்து உணர்ந்துருவாங்க. ஆக்சுவலாக இதில் மின்டோ மார்லி ரிஃபார்ம் அப்படின்னா என்ன அப்படின்னா கம்யூனல் எலக்ட்ரல் கொடுப்பாங்க, அதாவது இந்து முஸ்லீமை வந்து பிரிச்சுட்டு முஸ்லீம்ஸ்க்கு தனியாக வந்து
சட்டமன்றங்களை வந்து ஒதுக்குவாங்க, கான்ஸ்டியூன்சியை வந்து தனியாக கொடுப்பாங்க. ஓகேங்களா, முஸ்லீம்ஸ் தான் வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டிங் வந்து முஸ்லீம்ஸ்க்கு தனியாக அவங்கவுங்க பண்ணிக்கலாம், அவங்களுடைய வருமானத்தை எல்லாமே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்லி டிஸப்போர்ட் பை த காங்கிரஸ். காங்கிரஸ் வந்து இதை வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க, என்னடா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஸோ இந்த பிரச்சனைலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்து முஸ்லீமை தனியாக பிரிச்சாலும் கொள்கையெல்லாம் வந்து ஏற்படுவாங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா 1911 வந்து பெங்கால் வந்து ரீஜாயின் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் எப்படி பெங்கால் ரீஜாயின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து வந்து மசானி அப்படின்றவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழை எடுத்து வந்து கவர்மெண்ட்டை வந்து அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வேர்ட்ஸ் வார்த்தைகளை வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த பாலிசி டிவைட் அண்ட் ரூல் பாலிசி வந்து பார்த்திங்கன்னா மாடரேட்ஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து கவர்மெண்ட் ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு, அதுக்கடுத்து வந்து மிதவாதிகளும் தேசியவாதிகளும் வந்து லக்னோ செக்ஷன் 1916 ஒன்று சேர்ந்துருவாங்க. ஓகேங்களா, ஸோ மிட்டோ மார்லி ரிஃபார்ம் அப்படின்றது ஒன்றுமே இல்லை, முஸ்லீம்ஸ்க்கு வந்து தனியாக ஒரு கான்ஸ்டியூஷனை வந்து கொடுக்குறாங்க. ஸோ தனியாக வந்து சட்டமன்றத்தை தேர்தலுக்கு தனியாக கொடுக்குறாங்க, சீட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இதுதான் வந்து மிட்டோ மார்லி ரிஃபார்ம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, அடுத்து கண்டினியூஸாக வந்து நம்ம பார்ப்போம். ஸோ ஹாஃப் அன் அவர் தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் நான் ஹாஃப் அன் அவரில் வந்து வீடியோஸ் பார்த்துருவோம். ஆல்ரெடி நம்ம வந்து அடக்குமுறை சட்டம் வந்து பார்த்துட்டோம். ஓகேங்களா, ஸோ நியூஸ் பேப்பர் ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா 1908 வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து குற்றமையாரா செய்து தூண்டாங்க அப்படின்னா அந்த உரிமையாளர் இருக்காங்க பார்த்திங்களா, ஸோ அவங்களுடைய சொத்துக்கள் வந்து பறிமுதல் பண்ணிவிடுவாங்க. ஸோ நியூஸ் பேப்பரில் ஏதாவது தப்பாக நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா வந்து பண்ணிவிடுவாங்க. அதே வந்து இந்திய பத்திரிகை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் ப்ரெஸ் ஆக்ட் வந்து கொடுத்தாங்க, கொண்டு வந்திருப்பாங்க. அது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னாவே வந்து அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பிணத்தொகை கொடுக்கணும், அந்த தொகையை கட்டிட்டு தான் வந்து இந்திய பத்திரிகையை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்படி ஏதாவது தப்பாக போட்டாங்கன்னா அந்த பணத்தை வந்து ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்து வந்து இந்திய குற்றவியல் சட்டம், இந்திய விசாரணை சட்டம் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா சுதேசி கம்பெனி. ஓகேங்களா, அதாவது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப பேசிக்கான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ சுதேசி மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் நடந்திருக்கு. ஸோ சுதேசி அப்படின்னா தமிழ்நாட்டில்னா டீ அப்படின்னா திருநெல்வேலின்னு அபிச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து வட்டார மொழிகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து பேசப்பட்டிருக்கு. ஓகேங்களா, ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து ரெண்டு இடத்துல வந்து மீட்டிங் கண்டினியூஸாக வந்து வைப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து மெரினா பீச், ஓகேங்களா, பீச்சில் வந்து நடத்துவாங்க. அதுக்கடுத்து மோர் மார்க்கெட். இப்போது மோர் மார்க்கெட் வந்து சென்ட்ரல் பக்கத்தில் இருக்குது, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து அது புக் ஸ்டாலாக வந்து இருக்குது. ஓகேங்களா, ஸோ அந்த டைமில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யூரோப்பியன் ஸ்டூடெண்ட்ஸ் யாருனா வெளியே வந்தாங்க அப்படின்னா, இல்லை யூரோப்பியன்ஸ் யாருனா வெளியே வந்தாங்க அப்படின்னா பப்ளிக் ப்ளேஸில், அப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன செஞ்சுருக்காங்கன்னா எல்லாமே சேர்ந்து வந்து வந்தே மாதிரம் வந்தே மாதிரம் அப்படின்னு சொல்லி கற்றுருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து போலீஸார் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த 1905 இதை கொடுக்கல, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, 1905 1907 வந்து அறிக்கை வந்து சொல்கிறாங்க. அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மாணவர்கள் வந்து ரொம்ப ஆபத்தானவர்கள், ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொல்லி அவங்க வந்து போலீஸாவுடைய அறிக்கையில் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து 1907 ஓகேங்களா, 1907 வந்து பார்த்தீங்கன்னா பிபின் சந்திரபால் வந்து மெட்ராஸ்க்கு வந்திருக்காரு. அப்போ அந்த ஸ்பீச் வந்து அவர் கொடுக்குறாரு. அவருடைய ஸ்பீச்சில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மக்களை வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு ஒரு இயக்கத்தை வந்து உருவாக்கணும், நல்லா வந்து மக்கள் வந்து எல்லாமே ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஊக்குவித்திருப்பார். நல்லா வந்து அவர் பேசியிருப்பார், ஆடியன்ஸை வந்து கவர்ந்திருப்பார் பிபின் சந்திரபால் எப்போனா 1907. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து முடிஞ்சால் உங்களுக்கு நான் வந்து ஈஸியாக நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ வாவுசி பற்றி பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ வாவுசி வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். வாவுசி வந்து சிதம்பரப்பிள்ளை, விஓ சிதம்பரப்பிள்ளை. இவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து செக்கிழுத்த செம்மல்னு சொல்லுவாங்க, அதுக்கடுத்து வந்து கப்பல் ஒட்டிய தமிழன் சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் எப்போ பிறந்தார் அப்படின்னா ஒட்டப்பிடாரம் செப்டம்பர் 5 1872 பிறந்தார். இவர் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலியில் லாயராக இருந்திருக்காரு. அதுக்கடுத்து வந்து சுதேசி தர்ம சங்க வேவிங் அசோசியேஷனுடைய ஃபவுண்டரும் இவர் தான். அதுக்கடுத்து வந்து சுதேசி கோஆப்ரேட்டிவ் ஸ்டோர் அட் தூத்துக்குடியில் வந்து இவர் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணார், அவருடைய ஃபவுண்டர். இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இவர் என்ன ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி 1906 வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பொலிட்டிக்கல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலில் இருந்து இவர் வந்து பொலிட்டிக்கல்ஸில் வந்து இறங்கியிருக்காரு.
ஓகேங்க. இப்போ வந்து நம்ம வந்து முக்கியமான பாயிண்ட்ஸை வந்து இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸ்வதேசி மூமெண்ட் தமிழ்நாட்டில் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான காரணம் உள்ளே வந்ததுக்கான முக்கியமான காரணம் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து 1906 வந்து ஷிப்பிங் லான்ச் பண்ணது தான். வாவுசி வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து கப்பல் கட்டும் தழு கம்பெனி சுதேசி கப்பல் கம்பெனியை வந்து ஆரம்பிச்சிருப்பார். அதுதான் வந்து தமிழ்நாட்டையே வந்து பார்த்திங்கன்னா வந்து சுதேசி இயக்கம் வந்து தேசிய கவனத்தை வந்து பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ 1906 வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா வாவுசி ஒரு கூட்டு பங்கு ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி, அதாவது சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியை வந்து ஆரம்பிச்சிருக்காரு. ஓகேங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாயின்ட் ஸ்டாக் தான். ஓகேங்களா, அதாவது கூட்டு பங்கு. ஸோ நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதனுடைய மொத்த கேபிட்டல் எவ்வளோ, மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ அப்படின்னா 10 லட்சம். அதை வந்து 40 ஷேராக பிரித்து ஒரு ஷேர் வந்து 25 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு விற்றுருக்காங்க. இதில் வந்து யாருக்கெல்லாம் வந்து இந்த ஷேர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா யாரெல்லாம் இந்தியன்ஸ், அதுக்கடுத்து வந்து ஸ்ரீலங்கன் சிலோன்ஸ், அப்புறம் ஏஷியன் கண்டத்தில் இருக்கவங்க இவங்களுக்கு தான் வந்து அந்த ஷேரை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் வாவுசி வந்து 2 கப்பலை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்எஸ் கலியா, எஸ்எஸ் லாவோ. ஓகேவா, இந்த 2 கப்பலை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து லோகமானியா திலக். ஓகேங்களா, அவர் தான் யாருன்னா பாலகங்காதர திலக் தான் லோகமானியா திலக்னு சொல்லுவாங்க. அவர் வந்து இந்த சக்சஸ் ஆஃப் ஸ்டீம் சுதேசி நேவிகேஷன் கம்பெனியை பற்றி அவருடைய பேப்பரில் கேசரி மராட்டா பத்திரிகையில் வந்து அவர் வந்து எழுதியிருக்காரு. இது நம்ம ஆல்ரெடி இந்த பேப்பர்லாம் இவர் தான் படிச்சிருக்கோம். ஸோ இம்பார்ட்டன்ட், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து அரவிந்த் கோஷ். அரவிந்த் கோஷ் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இது வந்து சுதேசி முயற்சியிலேயே பாராட்டி கம்பெனி பங்கை வந்து விற்பனைக்கு வந்து உதவியிருக்காரு. ஓகேங்களா. ஸோ அரவிந்த் கோஷ் என்ன பண்ணியிருக்காரு, சரி ஓகே இதை வந்து நல்ல எஃபர்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய ஷேரை வந்து சேல் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஒரு 2 ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து இருக்காங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டித்துரையும், அதுக்கடுத்து வந்து சார்ஜ் ஃபகர் முகமத். ஓகே, பகர் முகமத். ஓகேங்களா. ஸோ இவங்க 2 பேர் தான் வந்து இதில் வந்து மேஜராக வந்து ஷால் முக்கியமாக உடைய பங்குகாரர். ஓகேங்களா, பெரிய பங்குகளை வச்சுருக்கிறது இங்கே 2 பேர் தான். ஓகேங்களா. ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஓகே, இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1906. ஓகேங்களா, கப்பல் வந்து எதெல்லாம் போவோம், கடலில் போவோம், ஆறில் போவோம். ஸோ அப்போது 1906, அவ்வளோதான் சிம்பிள். ஸோ இதுதான் ஷார்ட்கட், ஆறில் போகும் ஞாபகிச்சுக்கோங்க. இதோடைய கேபிட்டல் எவ்வளோ, 10 லட்சம். அதை 40,000 ஷேருக்கு 25 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. 2 கப்பல் வாங்கியிருக்காங்க, கலியா லியோன்னு வாங்கியிருக்காங்க. லோகமானியா திலக் பாலகங்காதர திலக் வந்து அவங்க பத்திரிக்கையில் வந்து பாராட்டியிருக்காரு, எழுதியிருக்காரு. அதுக்கடுத்து வந்து அரவிந்த் கோஷ் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அது விற்கிறதுக்காக வந்து ஹெல்ப் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அரவிந்த் கோஷை தான் வந்து அந்த ப்ரொமோட் பண்ணியிருக்காரு சேல் பண்ணுறதுக்கு. முக்கியமானவங்க 2 பேர் இருக்காங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தம். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து என்ன இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ 1907 என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து சூரத்தில் உடைய மீட்டிங்கை வந்து வாவுசியை அட்டன் பண்ணிட்டு வருவார். ரிட்டன் வரும்போது ஊர் திருமந்தியுமே வந்து அவர் வந்து ஒரு அரசியல் இயக்கம் வந்து ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு. ஓகேங்களா, வாவுசி வந்து சூரத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கோம். ஒரு சூரத் போயிட்டு வந்துட்டு வாவுசி என்ன பண்ணுவார் அப்படின்னா 1907. ஓகேங்களா. ஸோ 1907 வந்து சூரத்துடைய மீட்டிங்கில் வந்து அட்டன் பண்ணிவிட்டு அதான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல சூரத் பிழிவு. ஸோ அதை போய் மீட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பார். ஸோ அப்போ தான் வந்து ஒரு நல்ல பேச்சாளரை வந்து தேடிட்டு இருக்கும்போது தான் வந்து சுப்பிரமணிய சிவாவை வந்து பார்த்துருப்பார். ஓகேங்களா, அந்த சுப்பிரமணிய சிவா கூட வந்து அவர் மீட் பண்ணி அவரை வந்து பிப்ரவரி மார்ச் 1907 வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 பேரும் வந்து தூத்துக்குடி பீச்சஸில் வந்து டெய்லி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சுதேசியை பற்றி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதாவது பைக்கவுட் கம்பெனிலாம் வந்து பண்ணுவாங்க. ஸோ பைக்கவுட் பண்ணணும், அந்நிய பொருட்களை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா 1908. ஸோ அடுத்த வருஷம் 1908 என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கூரல் முள்ள வந்து ஒரு விஷயங்கள் நடக்குது. அதாவது எம்ப்ளாய்க்கு வந்து சரியாக சேலரி இல்லாமல் அவங்களுடைய ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அங்கே வந்து வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ தான் என்ன பண்ணுவாங்கன்னா வாவுசி சிவாவும் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அதுக்கு வந்து ஸ்டெப் எடுப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மார்ச் 1908 என்ன பண்ணுவாங்க
வாங்கன்னா ஸ்ட்ரைக் பண்ண சொல்லுவாங்க ஓகேங்களா. அப்போ வந்து ஸ்ட்ரைக் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரைக்கை வந்து நியூஸ் பேப்பர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து ஆதரிச்சிருப்பாங்க. அந்த நியூஸ் பேப்பர் ஆதரிச்சதுமே வந்து கவர்மெண்ட் வந்து பெருசாக கண்டுக்காது. ஆனால் அந்த மில் ஓனர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நெகோஷியேட் பண்ணுவாங்க. ஓகே உங்களுக்கு நான் வந்து உங்கள் டிமாண்ட்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் ஏற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நெகோஷியேட் பண்ணி அந்த டிமாண்ட்ஸை வந்து ஏற்றுப்பாங்க ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து ஃபைனலாக வந்து வெற்றி அடைஞ்சிருக்கும். இந்த வெற்றி வந்து பார்த்திங்கன்னா வந்து தொழிலாளர்கள் இந்த தொழிலாளர்களுடைய வெற்றியை வந்து பார்த்திங்கன்னா வந்து தீவிர தேசியவாதிகள் அதாவது பெங்காலில் இருக்கிற தீவிர தேசியவாதிகள் வந்து ஒரு உற்சாகமாக வந்து கொண்டாடிருப்பாங்க எப்படியோ சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதை தான் வந்து அரவிந்த் கோஷ் வந்து என்னென்ன எழுதியிருக்காருன்னா வந்து கற்றறிந்த மக்கள் அதாவது படித்த மக்களுக்கும் அதுக்கடுத்து வந்து பொது மக்களுக்கும் வந்து ஒரு இணைப்பை வந்து உருவாக்கியுள்ளது. அதுவே வந்து சுயராஜ்யத்தை வந்து நோக்க எடுத்து முதலடியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகேங்களா. இந்திய தொழிலாளரின் ஒரு வெற்றி வந்து நாட்டுக்கு கிடைத்த வெற்றி ஓகேங்களா. ஸோ ஒரு இண்டஸ்ட்ரியல் பீப்புள்ஸ் கிடைச்ச வெற்றி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கண்ட்ரிக்கே கிடைச்ச மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் கோஷை வந்து எழுதியிருக்காரு. அதுக்கடுத்து வந்து அவரை வந்து ஓகேங்களா இவர் வந்து 40 இயர்ஸ் வந்து ஜெயிலில் வந்து போட்டுடுறாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து இவருடைய ரைட் லெக்கில் வந்து செயின் இழுத்து வந்து என்ன பண்ணியிருக்காங்க செக் ஆயில் ப்ரெஸ்ஸை வந்து இழுக்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ வாவுசி பற்றி அவ்வளோதான். ஸோ தெளிவாக படிச்சுக்கோங்க என்னால் வந்து சரியாக வந்து ப்ரொனன்சியேஷன் பண்ண முடியல ஓகே. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து சுப்பிரமணிய பாரதியார் ஓகேங்களா. ஸோ போயட் அண்ட் நேஷ்னலிஸ்ட். அதுக்கு முன்னாடி வந்து சுப்பிரமணிய பாரதியாருக்கு முன்னாடி வந்து சுப்பிரமணியம் பற்றி கொடுத்துருக்காரு. சுப்பிரமணிய பாரதியார் வேறு சுப்பிரமணி வேறு ஓகேங்களா. இந்த சுப்பிரமணிய தான் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நியூஸ் பேப்பர் துறையில் வந்து ஒரு முக்கியமான லீடர் ஓகேங்களா. அவர் தான் வந்து நிறைய என்ன பண்ணியிருக்காரு நியூஸ் பேப்பரெல்லாம் வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காரு. என்னென்ன நியூஸ் பேப்பரை வந்து உருவாக்கினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியம் ஹிந்து அப்படின்ற நாளிதழை வந்து உருவாக்கியிருக்காரு. அதுக்கடுத்து வந்து ஸ்வதேசி அப்படின்ற பத்திரிக்கை வந்து உருவாக்கிறாரு ஸ்வதேசி மித்ரன் ஓகேவா. இந்த ஸ்வதேசி மித்ரன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவர் தமிழ் டெய்லி அதாவது தினசரி நாளிதழ் வந்து முதல் நாளிதழ் எது அப்படின்னா ஸ்வதேசி மித்ரனா. இதுவும் கூட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது வந்து வீக்லியை தான் வந்து ஆரம்பித்தாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெய்லி பேப்பராக வந்து மாற்றினாங்க. ஸோ அது அடுத்து நம்ம வந்து பார்ப்போம். இதை பற்றி நம்ம தமிழ்நாடு பற்றி படிக்கும் போது இது அகெயின் வருது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம். ஓகே இந்த சுதேசி மித்திரன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வாவுசியுடைய ஸ்பீச்சஸ் எல்லாமே வந்து அவங்க வந்து ரிப்போர்ட்ஸாக வந்து எடுத்து வந்து போட்டிருக்காங்க ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து சுப்பிரமணியம் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1906 வந்து அந்த புத்தகத்தில் வந்து காங்கிரஸ் கான்ஃபரன்ஸில் நடந்த பிரிட்டிஷ் அராஜகத்தை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து பர்சல் காங்கிரஸ் மாநாட்டின் போது ஆங்கிலேயர் மேற்கொண்ட நடவடிக்கையை வந்து விமர்சனம் பண்ணி ஒரு புத்தகத்தை வந்து சுப்பிரமணியம் வந்து வெளியிட்டிருக்காரு ஓகேங்களா. ஸோ சுப்பிரமணியன் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா முனைய விஷயம்தான். சுப்பிரமணியம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்து பேப்பரை வந்து ஆரம்பிச்சிருக்காரு ஸ்வதேசி மித்திரன் ஆரம்பிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்சல் அப்படின்ற வந்து பார்சலில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டின் போது ஆங்கிலேயருக்கு எதிரான மேற்கொண்ட நடவடிக்கையை விமர்சித்து ஒரு புத்தகத்தை வந்து வெளியிட்டிருக்காரு எப்போனா 1906 ஓகேங்களா. ஸோ இது எப்படி இப்போ ஞாபகம் அப்படின்னா நியூஸ் பேப்பரு அதுக்கடுத்து வந்து பேப்பரை வந்து பார்சல் கட்டி கொடுப்பாங்க பார்சல் அப்படின்றத வந்து விமர்சித்து எழுது இந்த புக்கு. இந்த விஷயம் மட்டும்தான் வந்து சுப்பிரமணியன் பற்றி ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது சுப்பிரமணிய பாரதியார். ஸோ ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் வந்து மேலே அவர் கூட சேர்த்து கொடுத்துட்டேன் அதனால தான் வந்து இங்கே கிளியராக வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணிட்டேன் சுப்பிரமணிய பாரதியார் பற்றி என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சுப்பிரமணிய பாரதியார் பார்த்தீங்கன்னா ஸ்வதேசி மித்திரனுடைய சப் எடிட்டராக வந்து 1904 வந்து அவர் வந்து இருந்திருக்காரு. அதுக்கடுத்து வந்து சக்கரவர்த்தினி அப்படின்ற பேப்பரில் வந்து எடிட்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. சக்கரவர்த்தினி அப்படின்றது வந்து ஒரு தமிழ் மந்த்லி அது வந்து ஒரு இந்தியன் உமன்ஸ்க்கான ஒரு பத்திரிகை ஓகேங்களா. ஒரு தெய்வீக பத்திரிகை அதுடைய ஆசிரியராக வந்து அவர் இருந்திருக்காரு ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து வந்து அது மட்டும் இல்லாமல் தமிழ் வீக்லி இந்தியா அப்படின்ற இதுக்கும் எடிட்டராக வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா தேசியவாதத்தின் குரலாக மாறிடுச்சு அப்படின்னு கேட்பாங்க. வாய்ஸ் ஆஃப் ரெடிக்கல் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வீக்லி இந்தியா. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான க்வெஸ்சன் இது கேட்டுகிட்டே இருக்காங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
ஓகே. அதுக்கடுத்து வந்து இந்த சுப்பிரமணிய பாரதியாருடைய சீடர், ஓகேங்களா, சுப்பிரமணிய பாரதியாருடைய சீடர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிஸ்டர் நிவேதா. சிஸ்டர் நிவேதான்னு கொடுத்ததுனால தங்கச்சின்னு எடுத்துக்காதீங்க. ஸ்ரீதர் சிஸ்டர் நிவேதா அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நிவேதாவை வந்து தங்கச்சி சகோதரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐரிஷ் உமன். 1905 வந்து சுப்பிரமணிய பாரதியாரை வந்து விவேகானந்தரை வந்து மீட் பண்ணுறாங்க. விவேகானந்தருடைய சீடர் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து சிஸ்டர் நிவேதா. இது வந்து விவேகானந்தருடைய விஷயம், ஓகேங்களா. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, சுப்பிரமணிய பாரதியார் கிடையாது. இது வந்து இந்த சவன் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து விவேகானந்தருடைய விஷயம், இம்பார்ட்டன்ஸ், ஓகேங்களா. ஸோ சிஸ்டர் நிவேதா வந்து யாருன்னா விவேகானந்தருடைய சீடர், ஓகேங்களா. இவங்களை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா குருமணின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஓகே. ஸோ அதுக்கடுத்து வந்து திலக் எழுதிய டென்னெட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி அப்படின்ற வந்து புத்தகத்தை வந்து பார்த்திங்கன்னா வந்து தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா. தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி திலக்ஸ் உடையதை வந்து சுப்பிரமணிய பாரதியை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. திலக் டி டெனெட் டி அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. டென்னெட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டியை எழுதுனது யார், திலகர் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சுப்பிரமணிய பாரதியார் வந்து ஒரு புக்லெட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது மெட்ராஸ்லேருந்து அவர் வந்து சூரத்துக்கு போன ட்ரிப்பு போனதை பற்றி அவர் எழுதியிருப்பார். 1907 வந்து சூரத்துக்கு வந்து போயிட்டு வந்திருப்பார் காங்கிரஸ் இதுக்கு. ஸோ அதை பற்றியும் ஒரு புக்லெட்டை வந்து சுப்பிரமணிய பாரதியார் வந்து எழுதியிருப்பார். ஸோ சுப்பிரமணிய பாரதியார் பற்றி இந்த விஷயங்கள் தான், அதாவது 5-6 இருக்கிறது சுப்பிரமணிய பாரதியாருடைய இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே. இப்போ வந்து கைதி நடவடிக்கைகள் பற்றி நம்ம பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிபின் சந்திரபால் வந்து பார்த்திங்கன்னா வந்து 6 ஜெயிலில் வந்து இருக்கார். அவர் வந்து 9 March 1907 அன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க, 6 கழித்து, ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் திருநெல்வேலியில் வந்து அவருடைய ரிலீஸ் ஆகிற அவர டேட்டை வந்து நம்ம என்ன செலிப்ரேட் பண்ணணும், ஸ்ராஜ் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. யாரெல்லாம் பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வஉசி, சுப்பிரமணிய சிவா அண்டு பத்மநாப ஐயங்கார், ஓகேங்களா. இவங்க வந்து 3 பிளான் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்க வந்து பர்மிஷன் கொடுக்கறதுக்கு வந்து மறுத்துறாங்க. அவங்களையும் மீறி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதை வந்து கொண்டாட ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அதுக்குனால வந்து அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, ஓகேங்களா. அவங்கள எப்போ அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து 12 March 1908 வந்து அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. எதில் வந்து என்ன இதில் அப்படின்னா தேச துரோக குற்றங்களுக்கான கைதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க 1908, ஓகேங்களா, மார்ச்சில். அதுக்கடுத்து வந்து அகெயின் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜூலை. ஸோ அதுக்கடுத்து வந்து சுப்பிரமணிய கைதிக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது. வஉசி சுப்பிரமணியனர் வந்து பார்த்திங்கன்னா வந்து சுதேசி நேவிகேஷன் கம்பெனிக்கு உடைய ஹெட்டாக இருப்பார்ல, முதலாளியாக இருப்பார்ல. ஸோ அவங்கள கூப்பிட்டு பிரிட்டிஷ் பக்கம் இழுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளானெல்லாம் போடுவாங்க. ஆனால் இவர் வந்து தூக்க மாட்டார், ரிலீஸ் பண்ணிவிட்டு அகெயின் வந்து அவர் வந்து 7 July 1908 வந்து அகெயின் வந்து கைதி பண்ணுவாங்க. ஸோ அந்த கைதி பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வந்து தண்டனை கொடு யாரெல்லாம் கைதி பண்ணுறாங்கன்னா வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் 2 தானே இருப்பாங்க. வஉசி சுப்பிரமணிய சிவாவை வந்து 2 கைதி பண்ணிடுறாங்க. சுப்பிரமணிய சிவாவை என்ன பண்ணுறாங்கன்னா 10 வந்து தண்டனை கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அவரை வந்து நாடு கடத்துறாங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து வந்து வஉசி என்ன பண்ணுறாங்கன்னா லைஃப் டைமாக வந்து ஒரு ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அரசை வந்து எதிர்த்து பேசிய குற்றத்துக்காக வந்து அதுக்கும் ஒரு ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. ஸோ மொத்தம் வந்து 20+20 40 இயர்ஸ் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, எத்தனை ஆண்டு வந்து சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 40 வந்து சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்போ அந்த தீர்ப்பை கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 4 November 1908 இன்றைக்கி தான் இந்த இதில் தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த தீர்ப்பை வந்து ஜட்ஜ்மெண்ட் அந்த கேஸ் உடைய ஜட்ஜ்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து ஆஷ் படுகொலை, ஓகேங்களா. ஸோ ஆஷ் மர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா June 1911, ஓகேங்களா. இதில் வந்து கலெக்டர் ஆஃப் திருநெல்வேலி கலெக்டர் வந்து ராபர்ட் ஆஷ் அப்படின்ற ஒருத்தர் இருப்பாங்க. அவரும் வந்து துப்பாக்கியில் வந்து சுட்டு கொலப்படிடுவாங்க. மணியாச்சி ரயில்வே நிலையத்தில் வாஞ்சிநாதன் வந்து சுட்டு கொலை பண்ணுவாங்க. இதுதான் வந்து அதோடைய விஷயம். ஸோ வாஞ்சிநாதன் எங்கே பிறந்தார் அப்படின்னா திருவான்கூர் ஸ்டேட்டில் வந்து பிறந்திருக்காரு. 1880 பிறந்திருக்காரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து
புனலூர், ஓகேவா? புனலூர் அப்படின்ற இடத்துல வந்து ஃபாரஸ்ட் கார்டாக வந்து வேலை செஞ்சுருக்காங்க, அரசு பணியில் தான் இருந்திருக்காரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பாரத மாதா அசோசியேஷன் அப்படின்ற புரட்சிகர தேசியவாத குரூப்பில் வந்து தமிழ்நாட்டில் நடந்த பாரத மாதான்ற அசோசியேஷனில் மெம்பராக இருந்திருக்காரு. ஸோ இவங்க என்ன, இவங்களுடைய எய்மே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வந்து பிரிட்டிஷ் அதிகாரி, அதாவது யூரோப்பியன் ஆஃபீஸர்ஸை வந்து கொலை பண்ணிட்டோம்னா இந்த ரிவோர்ட்டில் வந்து நம்ம வந்து முழு சுவராஜ் அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாரு. அதுக்கடுத்து வந்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி, இவரை ட்ரெயின் பண்ணது யார், இந்த துப்பாக்கி சுடுறதுக்கு ட்ரெயின் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவி சுப்பிரமணியனார், ஓகேங்களா? ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த துப்பாக்கியில் வந்து ரிவால்வரை வந்து யூஸ் பண்ணுறதை சொல்லி கொடுத்தது யார் அப்படின்னா விவி சுப்பிரமணியனார். அவர் வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரிக்காரு, பாண்டிச்சேரிக்காரு, ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா ஷூட் பண்ணிவிட்டு அவரே வந்து அந்த பிஸ்டலால் சுட்டு கொலை பண்ண இறந்துடுறாரு, சூசைட் பண்ணிக்கிறாரு, ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ வந்து முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.